ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கொடுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீன்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு, நல்ல நாட்டு பீன்ஸ் எடுத்து அதோடய தோல் ரெண்டு சைடு இருக்க தோலையும் நல்லா உரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் நல்லா உரித்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஒரு பீன்ஸையும் வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, வெங்காயத்தை நல்லா வெட்டியாச்சு. இப்போ வந்து பீன்ஸை வந்து எடுத்து நம்ம வெட்டி வச்சுக்கிடுவோம். பீன்ஸையும் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிட்டு ரெண்டையுமே, ஆனியனையும் பீன்ஸையும் நல்லா கல்லை போட்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பாதி வெக்காடு வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்லெட் போட ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் வீட்டில் வந்து ஆம்லெட் சாப்பிடுவாங்க ஆனால் காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி இருக்க ஆளுகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக கூட நம்ம பீன்ஸை மட்டுமே போட்டு கொடுக்கலாம். நமக்கு அந்த ஆம்லேட் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும், அந்த காய்கறியோட சத்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, நல்லா ஆயில் ஊற்றி சூப்பராக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, பாதி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஆம்லேட் போடுறதுக்கு எக்கு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பீன்ஸ் வந்து நல்லா வதக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை கப்பில் போட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி கலவுன்றதை, ஒரு எக்கு அப்புறம் அந்த பாதி கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கலக்கிடுவோம். மொதல் உப்பு போட்டது வந்து நம்ம வெங்காய பீன்ஸுக்கு வந்து தேவையான உப்பு போட்டோம். இப்போ வந்து முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா சூடான இடத்துல வந்து கல்லில் இதை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இதை பார்த்தோன்னே டக்குன்னு பச்சை மிளகாய் நடப்பாங்க, ஆனால் அப்படி இல்லை. இது வந்து வெறும் பீன்ஸ் தான், பீன்ஸு வெங்காயம் இன்னி கலந்து போட்டிருக்கோம். நம்ம இருக்கிற எல்லா காயிலையுமே ஆம்லேட் போடலாங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப தெரியாது, நம்ம சாதா ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் சாப்பிட்டதுலேயே வந்து கேரட் ஆம்லேட் தான் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரட் ஆம்லேட் வந்து வீட்டில் அடிக்கடி இப்போ செய்யலாம், ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஓகே, இந்த ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் வந்து நான் வந்து ஐஃபோன் கோயிலுக்கு மாலை போட்டேன், அதனால் நம்ம இந்த எக்கு நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து நம்ம கடையில் இருக்கக்கூடிய மாமாட்டை கொடுத்து சாப்பிட சொன்னேன் எப்படின்னு, அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, சூப்பராக வந்திருக்கு ஆம்லேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.